அனைத்து தமிழ் மக்களுக்கும் அன்பான வணக்கம். நான் சின்ன குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் இருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்லூர் மரக்கறி கடையில் நிறைய மரக்கறி வாங்கினது. இன்றைக்கு எங்களை வீட்டில் என்ன செஞ்சுன்னு பார்த்தோம்னு சொன்னால், மரக்கறியிலெல்லாம் வெட்டி வச்சுக்கிறேன். கீரை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கத்தரிக்காய், வெங்காயம், பருப்புக்கு உள்ளி மிளகு சீரகம் போட்டு எடுக்கிறேன். பருப்பை மஞ்சள் போட்டு அவிய விட்டுருக்கிறேன். இஞ்சால கத்தரிக்காய் பொஞ்சுன்னு இருக்குது. இப்போ மிச்ச கறிகள் எல்லாத்தையும் டக்குன்னு வைக்க போகிறேன். அதோடு சேர்த்து பாவக்காய் சம்பல் போட போகிறேன். அதுக்கு பாவக்காயை வெட்டி உப்பு தண்ணியில் ஊற விட்டுருக்கேன். பருப்புக்கு மிளகு சீரகம் உள்ளி இடித்து இப்போ அதுக்கெலாம் போட்டிருக்கிறேன். பருப்புக்கு தேவையான அளவு உப்பு, பருப்புக்கு பால் விடுவோம். அப்படியே பொரிஞ்ச கத்தரிக்காயையும் எடுத்துடுவோம். எண்ணெய் வடிஞ்சோட்டி இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்குள்ளே பருப்புக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் பொரிச்சு எடுக்க போகிறோம். போட்டால் வெங்காயம் பச்சை மிளகாய் பொரிஞ்சிட்டு அதையும் எடுத்துருவோம். இப்போ பருப்பு ரெடி ஆகிட்டுது. பருப்பு இறக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கீரை கறி வைக்க போகிறேன். வெங்காயம் வந்து பச்சையாக தான் போட போகிறேன். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக போட்டுட்டு பச்சை மிளகாயும் போட்டு கீரையை அதுக்கு மேலே போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி விட போகிறேன். உப்பொன்னும் போடக்கூடாது. இப்படியே மூடி அவிய விடுவோம். நல்லா அவியட்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், கீரை அவிஞ்சிட்டுது. இதே ஒருக்கா நல்லா திரட்டி விடுவோம். ஏன்னு சொன்னால், திறந்தால் இனி மூடக்கூடாது. இப்படியே திறந்தபடியே வச்சு எரித்து இந்த தண்ணி வத்தின பிறகு எடுப்போம். இப்போ அதுக்கு தண்ணி கிடக்கிறபடியாக இது வத்து மட்டுக்கும் விடுவோம். இப்போ இதுக்குள்ளே நான் புளிஞ்சு வச்சுருக்கிற பாவக்காயை போட போகிறேன். பாவக்காய் சம்பல் போட போகிறேன். அதுக்கு பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கீரையெல்லாம் நல்லா கடைஞ்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் தாளிச்சதுக்கு போட்டு புளியம் விட்டு பால் உப்பு எல்லாம் விட்டு ரக்கியாச்சு. ஏன் இந்த சட்டியில் நான் கீரை கடையிறானுன்னு சொன்னால், இந்த விளிம்பு விளிம்பாக இருக்கு. அப்போ நாங்கள் இந்த கரண்டியால் இப்படி வச்சு இப்படி கடையேக்க கீரை வந்து ஒரு தண்டும் இல்லாமல் நல்ல வடிவாக கடைஞ்சி வரும். அதுக்காக தான் இந்த சட்டியில் போட்டு கடைஞ்சிருக்கோம். குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் பட்டி வச்சுக்கிறேன். அதை இதுக்கெல்லாம் போட்டுட்டு பொறிச்சு வச்சிருக்கிற கத்தரிக்காயை மேலால் அப்படி தூவி விடுவோம். அப்போ தான் இந்த வெங்காயத்துக்குள்ளே அது இறங்கி அது பொரியும். நெருப்பை மெல்லமாக எரிக்கணும். எரிச்சா தான் அந்த எண்ணெய், இந்த கீழே இருக்கிற வெங்காயத்தில் இருக்கிற எண்ணெய் வந்து வெங்காயத்தில் போய் கொஞ்சம் பொன்னுரமாக வந்துட்டுது. இப்போ நான் தக்காளி பழத்தை போட போகிறேன். இதால் மூடி விட போகிறேன். என்னென்னு சொன்னால், இந்த தக்காளி பழத்தில் உள்ள தண்ணி இறங்கி நல்லா அவியட்டும். இப்போ பாவக்காய் சம்பல் போட போகிறேன். பாவக்காயெல்லாம் பொரிச்சிருக்குது. எல்லா வெங்காயத்தையும் பட்டி போடுவோம். வெங்காயம் கூட போட்டால் தான் அந்த பாவக்காய் சம்பலுக்கு நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு, ஒரு மூண்டு கரண்டி மிளகாத்தூள் கிரட்டோண்டு கிரட்டிட்டு, இதுக்கு பழப்புளி தான் விடணும். இப்போ இது அவியட்டும். கொஞ்சமாக தண்ணி பச்சை மிளகாயும் போடுவோம். கறிவேப்பில இந்த தக்காளி பழத்தை இந்த பாவக்காய் சம்பலுக்கு போட போகிறேன். அதோடு சேர்த்து பச்சை மிளகாயும் உப்புத்தோளும் போட்டு கொஞ்சமாக தேசிக்காய் புளி. ஏன் மண் சட்டியில் பாவக்காய் சம்பல் போடுறேன்னுட்டா, அந்த கையால் பிசையேக்க நல்ல ஒரு டேஸ்ட் உண்டு வரும். அதுக்காக இந்த பாவக்காயில் தக்காளி பழமும் வெங்காயம் எல்லாம் ஊறத்தக்க மாதிரி இப்படி பிணியவும். சூப்பரான பாவக்காய் சம்பல் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ இந்த கத்தரிக்காய் குழம்புக்கு புளி விட போகிறேன். இப்போ இந்த புளி தண்ணியை இதுக்கு ஊற்ற போகிறேன். இருக்கிற பாலை இந்த கறிக்கு ஊற்றி விடுவோம். மிளகு சீரகம் உள்ளி இதையும் இதுக்குள்ள போட்டு ஒரு கலக்கொண்டு கலக்கிட்டு மூடி வைப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சூப்பரான கத்தரிக்காய் கறி ரெடி ஆகிக்குது. நான் இதை இறக்க போகிறேன். உப்பு புளி எல்லாமே
கரெக்டாக இருக்குது. இப்போ இதை மூடிட்டு நான் ஓப்பனை பொண்ணு எடுப்பேன். இன்றைக்கு எங்களை விட்டு என்ன சமையல்? குத்தரிசி சோறு, குத்தரிசி சோறு, பருப்பு கறி, கீரைக்கறி, பாவக்காய் சம்பல், பாவக்காய் கத்தரிக்காய் பொரிச்ச குழம்பு. பருப்பு கறி, கீரைக்கறி, பாவக்காய் பொரிச்ச சம்பல், கத்தரிக்காய் குழம்பு, இவ்வளவும் குத்தரிசி சோறு சாப்பிட போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திப்ப மக்களே. நன்றி, வணக்கம், பாய்.